any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand கம்பார்ட்மெண்டில் தூங்கிய குடும்பம். தட்டி கேட்ட எக்ஸ் ராணுவ அதிகாரி. பொருளோடு தாக்கிய பெண்கள். அன்ரிசர்வ் கோச்சில் காத்திருந்த அதிர்ச்சி. நடுங்க வைத்த வடமாநில குடும்பம். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து காட்பாடி அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு லால்பாக் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலில் ஏராளமான பயணிகள் பயணம் செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த ரயில் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டுள்ளது. அப்போது என்ஜினின் முன்பக்கம் பொது பெட்டியில் கூட்ட நெரிசல் இருந்துள்ளது. அப்போது அந்த சீட்டில் இளைஞர் ஒருவர் படுத்து உறங்கியிருக்கிறார். மேலும் அதே சீட்டில் அவரின் சகோதரிகளும் படுத்திருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சில துணி மூட்டைகளும் ஆங்காங்கே வைக்கப்பட்டு இருந்திருக்கிறது. இவ்வாறு இருக்கும் நிலையில் அங்கு ஏராளமான பயணிகள் நின்றபடி பயணம் செய்துள்ளனர். இதனை அடுத்து அந்த ரயில் காட்பாடி ஸ்டேஷனில் நின்றுள்ளது. அப்போது மேலும் சில பயணிகள் ரயிலில் ஏறியுள்ளனர். இதனால் மேலும் நெரிசல் அதிகமாகியுள்ளது. இந்நிலையில் அதே ரயிலில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் சேகர் என்பவரும் பயணம் செய்துள்ளார். இவருக்கு 58 வயதாகிறது. கூட்ட நெரிசலில் சீட்டில் படுத்து தூங்கும் இளைஞரையும் அவர் குடும்பத்தையும் கண்டு கடுப்பான அவர் உடனே இது குறித்து தட்டி கேட்டுள்ளார். அதாவது சீட்டில் படுத்திருந்தவர்களை எழுந்து உட்காரும்படி கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சீட்டில் வைத்திருந்த துணி மூட்டைகளை எடுத்து சீட்டிற்கு கீழே வைக்கும்படி கூறியுள்ளார். ஆனால் இதனை கேட்டதும் கடுப்பான வடமாநில இளைஞர் இராணுவ வீரரை தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த இராணுவ வீரர் அந்த இளைஞரை எச்சரித்துள்ளார். ஆனால் அவர் பேசுவது எதையும் கண்டுகொள்ளாத அந்த இளைஞர் அவரை திட்டியிருக்கிறார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனே அருகே இருந்த அந்த இளைஞரின் தாய் மற்றும் சகோதரிகள் என அனைவரும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரரை கடுமையாக திட்டி தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் எக்ஸ் ஆர்மி சேகரின் காதில் இரத்தம் கசிந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலை தடுக்க வந்த மற்றொருவர் மீதும் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. அப்போது எக்ஸ் ஆர்மி சேகர் தன்னை வடமாநில பெண்கள் பிளேடு மற்றும் நகங்களால் கீறிவிட்டனர் என்று சக பயணிகளிடம் தெரிவித்தார். இதனால் ரயில் பயணிகளிடையே பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே ரயில் சோளிங்கர் அடுத்த மகேந்திரவாடி பகுதியை நெருங்கியுள்ளது. அப்போது பயணிகள் சிலர் ரயிலின் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்துள்ளனர். அதன் பின்னர் ரயில் நின்றுள்ளது. பின்னர் 5 நிமிடத்திற்கு பிறகு ரயில் மீண்டும் புறப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கிடையில் ரயிலில் நடந்த பிரச்சனை குறித்து ரயில்வே கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் மற்றும் RPF போலீசார் தயாராக நின்றிருந்தனர். அங்கு ரயில் வந்து நின்றதும் போலீசார் உடனடியாக சென்று என்ன நடந்தது என விசாரித்துள்ளனர். விசாரணையில் மும்பை புனேவைச் சேர்ந்த சங்கீதா மற்றும் அவரது மகன் சச்சின், மகள்கள் ஜோதி ஏமலதா ஆகியோர் பெங்களூரில் இருந்து பயணம் செய்துள்ளனர். அப்போது சச்சின் தான் கொண்டு வந்த துணி மூட்டைகளை சீட்டிலேயே வைத்து கொண்டு படுத்து தூங்கியுள்ளார். ரயிலில் கூட்டம் அதிகமானதும் அவரை எழுந்து உட்காரும்படி முன்னாள் இராணுவ வீரர் சேகர் கூறியுள்ளார். இதனால் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் நடந்துள்ளது. அப்போது வட இந்தியர்களான ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் சேகரை கடுமையாக தாக்கியுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து போலீசார் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் சேகரிடம் புகார் மனு பெற்று தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தால் லால்பாக் எக்ஸ்பிரஸ் ரயில் சுமார்
15 நிமிடம் தாமதமாக சென்றுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.